பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். சிறப்பு ஞாயிற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீ தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு ஞாயிற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் உம்முடைய சித்த பிரகாரமாய் நடத்துகிறவராய் இருக்கக்கூடிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருந்து இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாய், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாய், ஒருமுக சிந்தையோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை தாரும். கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்த எங்கள் அன்பின் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து வாரத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவருக்கு உரியதான கனத்தையும் துதியும் மகிமையும் ஏறெடுக்கத்தக்கதாய் எங்களை நீர் அழைத்து வந்து இந்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே எங்களுடைய இல்லங்களிலே இருந்து நாங்கள் ஆராதித்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த உணர்வோடு கூட நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஏறெடுக்க போகின்ற பாடல்கள், வாசிக்க போகின்ற சத்திய வசனம், இன்னும் சிந்திக்கக்கூடியதான உங்களுடைய வேத பகுதி ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் உடையதாய் மாற்றித்தர நாங்கள் கேஞ்சு நிற்கின்றோம். துவக்க முதல் கடைசி மட்டுமாய் உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை நீர் நிரப்பி ஆசீர்வாதத்தை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை ஒன்றை நாம் பாடுவோம். பாமாலை ஒன்று. Need.
ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் முறைமுறையாய் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96 சங்கீதம் 96 மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். Portion for the response reading is Psalm 96. Let us all read the last verse in unison. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் வழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்தை வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயப்பார். விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கிச்சுவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சிறுவளவுள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்கோபித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையிட்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்திரளினார். பரமிடத்துக்கு ஏறி சிறுவல்ல பிதாவாகிய தேவனுடைய வந்த வார்த்தையை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாங்கிட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Let's all jointly say the prayer that our Lord has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நிராட்சிப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இது தாரும். எங்களுக்கு விரோதமாக்கி செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரேசிக்க பண்ணாமல் தீண்டுங்கள். எடுத்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். வேத பாடம் வாசிக்கப்படும்.
தமிழிலே திருமதி மேரி டேனியலும் எனும் ஆங்கிலத்திலே சகோதரர் தியோபிலஸ் சாலமோன் டேனியலும் வாசிப்பார்கள். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்தது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதல் காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. Praise be to God. The section for today's Bible reading is from Acts of Apostles, chapter 12, verses 1 to 11. Now about that time, Herod the king stretched forth his hands to vex certain of the church, and he killed James the brother of John with his sword. And because he saw it pleased the Jews, he proceeded further to take Peter also. Then were the days of unleavened bread. And when he had apprehended him, he put him in prison and delivered him to 4 quaternions of soldiers to keep him, intending after Easter to bring him forth to the people. Peter therefore was kept in prison, but prayer was made without ceasing of the church unto God for him. And when Herod would have brought him forth, the same night Peter was sleeping between 2 soldiers, bound with 2 chains, and the keepers before the door kept the prison. And behold, the angel of the Lord came upon him, and a light shined in the prison. And he smote Peter on the side, and raised him up, saying, Arise up quickly. And his chains fell off from his hands. And the angel said unto him, Gird thyself, and bind on thy sandals. And so he did. And he said unto him, Cast thy garment about thee, and follow me. And he went out, and followed him, and wist not that it was true which was done by the angel,
but sought his salvation. When they were past the first and the second ward, they came unto the iron gate that leadeth unto the city, which opened to them of his own accord. And they went out and passed on through one street, and forthwith the angel departed from them. And when Peter was come to himself, he said, Now I know of a surety that the Lord hath sent his angel and hath blessed me out of the hand of Herod and from all the expectation of the people of the Jews. May God bless us through this word. இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு சாட்சியை திருமதி ஐடா விக்டர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். I thank and praise God for making me a testimony today. It has been 2 years since I had left my job and I was trying for PhD. And I was going through a struggle period since I was not able to, I was not aware of how to prepare for a PhD interview or how to apply for it in the first place. So I was looking for a lot of guidance and many people tried to help me out. And finally, by the grace of God, through a relative of mine, I was introduced to a person who I've not seen or I've not met that person till now. But God has actually brought that person in my life as an angel. And although she lives somewhere in South, through telephone conversations, she has understood every problem of mine, all my issues. She understood it so well and she guided me in every step. And after I spoke to her, after all the encouragement and all the help that I received from her, I got some amount of confidence to reapply for my PhD. Last year I had applied in VIT and I had written the entrance exam and cleared the entrance exam. But when I went for the interview, I had no clue how to attend that because that was the first time I was attending a PhD interview. So when I attended that, that is when I understood that there is so much of things that I had to prepare for. And when I had explained all these issues to her, she understood so well and she guided me so beautifully that by God's grace, again this year I applied in VIT. And although everything was online, God helped me clear this time, and by God's grace and His grace alone, I've got a seat in VIT Chennai for my PhD program. And I really thank and praise God because only God alone knows the struggles that I've gone through, the amount of tears that I've shed at His presence, because it's been quite some time since there's a break in my career. And although God had shown me very clearly that teaching is my is the field that God called me for, and in teaching right now, without PhD, you cannot survive at all. And I was also very sure about God's calling for me to do a PhD in full time. And although I had a lot of dilemmas, because many people tried to tell me that no, that is going to waste your years, and it's better to do PhD part time, and a lot of suggestions, a lot of things that people tried to help me with, but God had given me a very clear calling. And again, every time I cried at His presence, none of my tears have gone in vain. God heard my prayer. He sent the right person at the right time in my life. And literally, I would say she's an angel in disguise. I have not met her, like I said before. But through her, and God really used her as a channel of blessing in my life. And what I would like to conclude this testimony by saying that no matter how difficult things look around us, no matter how impossible they may look around us, and it is not our efforts, it is not our knowledge or wisdom, but if God wants to lift us up, we just need to trust Him, we just need to put our faith in Him. And when we do that, God literally listens to every silent prayers of ours, and He answers them in His own due time. So until then, all we need to do is be still and know that He is God. And God has once again proved to be very faithful in my life. And I really thank and praise God for making me a testimony. And also I want to thank and praise God for all those people who helped me out in whatever way they could. And all those people who
prayed sincerely for my future and my career, and for especially the PhD admission. I really thank and praise God for all of them. And once again, no matter how many times I praise God, even 1,000 tongues won't be enough to praise His holy name and for what He has done in my life. So I thank and praise God for keeping me as a testimony today. And thank you. Jabam seivom. Yena nokki koopidu. நான் உனக்கு மறு உத்தரவு அருகில் செய்வேன் சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாவது நாளுக்காக உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர். ஆபத்து விபத்திலிருந்து லாபத்தையும் விலகி இம்மட்டும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். அதுக்காக கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவியாளர், எங்களுடைய கண்மலையானவர். நாங்கள் நெருக்கத்திலும் சோர்ந்து போன நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுடைய சமீபமாயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தீவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர். பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண ஞானத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒருபோதும் ஒரு நாளும் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே இம்மட்டும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களுடைய எப்போத் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபைக்காக உங்களை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துல கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ தந்து கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை இந்த கொரோனா வைரஸ்லிருந்து நீர் பாதுகாத்தலும் உங்களுடைய செட்டைகளின் கீழே மறைத்து ஒவ்வொரு குடும்பங்களை நீர் பாதுகாத்தல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உங்களை நோக்கி செபிக்கிறோம். எங்களுடைய சண்டே ஸ்கூலுக்காக டீன்ஸ்க்காக எங்களுடைய வாலிபர் ஐக்கியத்துக்காக ஆண்கள் ஐக்கியத்துக்காக பெண்கள் ஐக்கியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். யங் கப்பிள் ஃபெலோஷிப்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அவர்கள் ஜூம் மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களை நீ தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவரே அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேறத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் பாஸ்டர் கமிட்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலே நீர் ஒத்த ஆசையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையின் ஆயர் அருள் திரு லயனல் ஹெக்டர் அவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக திருச்சபையின் வளர்ச்சியை நீர் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் பலப்படுத்தும் சுகத்தை தாரும். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைக்கும் மற்றும் அனைத்து திருச்சபைக்கும் நீர் ஒரு ஆசீர்வாதமான பாண்டமாக எடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். போதகரின் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக உங்களை நோக்கி செபிக்கிறோம். எங்களுடைய பேராயர் பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வன், மேடம் சில்வியா சர்வன் அவர்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ தாரும். எங்களுடைய கான்ஃபரன்ஸ்க்கு மட்டுமல்ல பரேலி கான்ஃபரன்ஸ்க்கும் நீ ஒரு ஆசீர்வாதமான பேராயராக நீர் எடுத்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பேராயரின் ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்காக ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியங்களை நீர் இன்னும் தொடர்ந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே போதவர்கள் ஆன்லைன் மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆண்டவர் இன்னும் வல்லமையாக எடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும்
இந்த ஆன்லைன் ஆராதனைகளிலும் ஆன்லைன் வேத ஆராய்ச்சியிலும் ஆன்லைன் ஆவிக்குரியான கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே ஜனங்களுடைய உள்ளத்துல நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இதுக்கு எப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி தருவேன் என்று உம்முடைய கையில இருக்கிறது. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை முற்றிலும் நீர் அகற்றி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இன்னும் இழப்புகள் வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் சோதனைகள் வேண்டாம் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்துல இந்த கொரோனாவை இந்த தேசத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்காக தங்களுடைய நேரத்தை தங்களுடைய தாளந்தை செலவித்துக் கொண்டிருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் ஒர்க்கர்ஸ், முனிசிபல் ஒர்க்கர்ஸ், போலீஸ் அதிகாரிகளை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த பாதுகாப்பை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற மக்களை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருச்சபையிலும் பலவிதமான பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நல்ல சுகத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பிள்ளைகளுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அவர்கள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய ஸ்கூல்ஸ்களை அவர்கள் தொடர்ந்து கொள்ளும் போது வேண்டிய கான்சென்ட்ரேஷன் பவரை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்காதபடி ஆண்டவரே நீர் பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மிஷினரி ஸ்தாபனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியரை நீர் ஆசீர்வதிப்பீராக. மிஷினரி ஸ்தாபனங்களுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மூலமாக தாங்குகிற 6 மிஷினரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அவர்கள் செய்கிற பணியை அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் ஜேம்ஸ் நியாயராக ஆசிரிக்கும் போது ஜேம்ஸ் மிஷினரி ஸ்தாபனத்தின் நினைவை கூறுகிறோம். ஆண்டவரே பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களே அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே 3000 பேருக்கு மிஷினரிகள் அதுல ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக இந்த ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே எந்த நோக்கத்துடனே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நீர் வெகு சீக்கிரத்தில் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன காரியத்தை, இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பிக்கிருக்கும் போது எங்களை ஒரு நாளும் வெக்கத்துக்கு ஆளாக்காமல் ஆண்டவரே நீர் உயர்த்துகிறீர் என்று உங்களுடைய வேத வசனம் சொல்கிறது. அவ்விதமாக ஆண்டவரே இந்த காலை வெயிலே உங்களுடைய சமூகத்தை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிருபைகளையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக எங்களையும் இந்த ஆராதனையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகத்திலே. ஆமென். சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபை மூலமாக நாம் எஜுகேஷன் ஹெல்ப் செய்து வருகிறோம். இந்த வருடமும் இந்த எஜுகேஷன் ஹெல்ப்புக்காக சுமார் 250,000 தேவைப்பட்டுள்ளது. இதுக்காக சபையார் நீங்கள் உற்சாகமாக உங்களுடைய டொனேஷன்ஸ் தர வேண்டும் என நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய டொனேஷன்ஸை நீங்கள் சேர்மேன் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் கமிட்டி மிஸ்டர் ஸ்டாலின் ஜெகாஷ் அவர்களிடத்திலோ, இல்லவென்றால் திருச்சபை இணை போதகர் அருள் திரு லயனல் ஆல்வின் ராஜ் அவர்களிடத்திலோ, இல்லையென்றால் திருச்சபையின் செயலாளர் மிஸ்டர் ஜே பொன்சிங் அவர்களிடத்திலே உங்களுடைய அப்பீல், உங்களுடைய நிதிகளை நீர் செலுத்த வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வாரந்தோறும் நடைபெறுகிற சண்டே ஸ்கூலானது இந்த ஆராதனைக்கு பின்பதாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலமாக நடைபெறும். பிள்ளைகள் யாவரும் இதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இன்று காலை
10:30 மணி அளவில் நம்மளுடைய வாலிபர்கள் ஜூம் மூலமாக கூடி வருவார்கள். வாலிபர்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வாரந்தோறும் நடைபெறுகிற நம்மளுடைய ஆண்கள் ஐக்கியமானது இன்னும் சரியாக 11 மணி அளவிலே ஜூம் மூலமாக நடைபெறும். ஆண்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்று மாலை நம்முடைய கான்ஃபரன்ஸ் மூலமாக மற்றும் நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஒரு வெபினார் நடைபெறுகிறது. அதோட தலைப்பானது இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் கோவிட்-19. இதில் சிறப்பு ரிசோர்ஸ் பர்சனாக டாக்டர் ஷாரன் ரோஸ் கெனடி அவர்களும், மிஸ்ஸஸ் பிரியா பர்ல் ஜான் அவர்களும், டாக்டர் சாந்தி கிருஷ்ணவேல் அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இது கூகுள் மீட் மூலமாக நடைபெறும். இந்த வெபினார்லையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சரியாக 7 மணி அளவிலே இந்த வெபினார் நம்முடைய கான்ஃபரன்ஸ் நம்முடைய பேராயர் தலைமையில நம்முடைய திருச்சபையின் மூலமாக இந்த வெபினாரை ஹோஸ்ட் செய்கிறோம். சபையார் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வாரந்தோறும் நடைபெறுகிற நம்முடைய வேத ஆராய்ச்சி மற்றும் மண்டாட்டு ஜபமும் இந்த வாரம் சரியாக 7:30 மணி அளவில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை அன்று 7:30 மணி அளவில் ஜூம் மூலமாக பங்கு பெற நடைபெறும். திருச்சபை யாவரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் டீம்ஸோட ஜூம் மீட்டிங் ஆனது வாரந்தோறும் நடைபெறுகிற வியாழக்கிழமை அன்று சரியாக 8 மணி அளவில் நடைபெறும். இன்னும் பெண்கள் ஐக்கியத்துடைய ஜூம் மீட்டிங் ஆனது வருகிற சனிக்கிழமை அன்று 4 மணி அளவிலே நடைபெறும். பெண்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சரியாக 4 மணி அளவிலே சனிக்கிழமை அன்று பெண்கள் ஐக்கிய ஜூம் மூலமாக நடைபெறும். இன்னும் வாலிபர்களாக ஜெப கூடுகையானது வாரந்தோறும் சனிக்கிழமை 6:30 மணி அளவிலே நடைபெறுகிறது. வாலிபர்கள் யாவரும் இதில் கலந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையாக ஆசிரிக்கப்படும். நம்மளுடைய திருச்சபையின் வாலிப ஐக்கிய சங்கத்தின் சிறப்பு ஞாயிறாக நாம் ஆசிரிக்கிறோம். இன்னும் உங்களுடைய ட்ரெஷர் ஹண்டுக்கான பெயர்களை நீங்கள் தயவு செய்து ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்று வேண்டிகள் கூறுகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸை இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனிலே பார்க்கலாம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசிரிக்கிறவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 23 தேதி மிஸ்ஸஸ் ஜபா ஜாய் ராஜன், 23 தேதி மிஸ்ஸஸ் இந்திரா ஜேம்ஸ் மார்டின், 25 தேதி மிஸ்ஸஸ் பர்ல் ஏஞ்சலின் மோகன், 25 தேதி மிஸ் ஆனா ஜூடித் தீபக், 26 தேதி மிஸ்ஸஸ் சாந்தி பாஸ்கர், 26 தேதி மிஸ்டர் பால் ராஜமாணிக்கம், 26 தேதி மிஸ்டர் ஞானசேகர் மாணிக்கம், 26 தேதி மிஸ்ஸஸ் ஷியாமா ராணி ஞானசேகர், 28 தேதி மிஸ்டர் எம் பாலசுந்தர், 29 தேதி மிஸ்ஸஸ் சோம்சி ஹெலன் சாபுகுமார், 29 தேதி மிஸ்ஸஸ் ஹர்ஷா ஜான்சன், 29 தேதி மிஸ்டர் ஜி ஆல்ரின் ராஜ். திருமண நிறைவு நாளை ஆசிரிக்கிறவர்கள் 24 தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி ராஜசெல்வம், 25 தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் யு மகேஷ், 26 தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேனியல் செல்லப்பா ஜான்சன், 27 தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தாமஸ் ராஜா, 28 தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆட்ரின் சாம்புவல், 29 தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வாய் வில்சன். இவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். Refreshing, sent from the Savior above.
வருஷத்தை நன்மை நாளை முடிச்சு விட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசிரியர்களுக்கு தாழ்வு நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, இவர்களை நீர் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் புதிய நன்மை நாளும் புதிய பலத்தினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் முடி சுற்ற வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தை நீர் தாரும். போகிற மெடலம் எல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தினால நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மனதில் எண்ணின்ற ஒவ்வொரு காரியத்தை உங்களுடைய சித்தத்தின்படி நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாண்டமாக காணத்தக்கதாக நீர் ஒவ்வொரு பேரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதனாலே கிறிஸ்தவ கீர்த்தனை 227 பாடி முடித்த பின்பதாக நம்மத்தியிலே சிறப்பு செய்தியை தரத்தக்கதாக வந்திருப்பவர்கள் திரு ராஜேஷ் தத்தி அவர்கள். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய பம்பாயிலே இருக்கக்கூடியதானே வாலிபர்கள் மத்தியிலே அநேக முறை அவரை செய்தியாளராக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். வாலிபர்களுக்கும் இன்னும் பெரியவர்களுக்கும் ஏற்றதான செய்தியை நுணுக்கமாய் வழங்கக்கூடியவர்கள். அவர்களை ஆண்டவருடைய நாமத்திலே எப்பத் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். கீர்த்தனை 227 நாம் பாடின பின்பதாய் திரு ராஜேஷ் தத்தி அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே
கொண்டவராக எம்ஸ் ஊழியத்தின் சார்பாக எப்போர் தமிழ் மெத்தடிஸ்ட் சபையின் போதுகிறவர்களையும் உதவி போதுகிறவர்களையும் சபையார் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த ஜெம்ஸ் ஊழியத்தை பற்றிய ஒரு சிறு வீடியோ கிளிப் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த மிஷனரி ஊழியத்தை தாங்கி வருகிற உங்களுக்கு சபையின் ஜெம்ஸ் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். காஸ்பல் எக்கோயிங் மிஷனரி சொசைட்டி ஜெம்ஸ் இந்தியாவின் மிகவும் கடினமான மாநிலங்களான பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஊழியம் செய்து வருகிறது. பீகார் என்பது மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்பட்ட மாநிலம். ஜெம்ஸ் ஊழியங்கள் நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா போன்ற ஆசிய நாடுகளிலும் நடந்து வருகிறது. சுவிசேஷத்திற்கான வலுவான எதிர்ப்பு, வறுமை, சட்ட ஒழுங்கின்மை, வன்கொடுமைகள் போன்ற காரியங்கள் தேவராஜ்யத்தின் பணியினை தடுக்க முடியவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக 1972 முதல் இந்நாள் வரை தாங்கி வரும் ஜெம்ஸ் ஊழியத்தில் 3060 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களின் தலைமையில் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் 14 தலைவர்களும், ரீஜனல் லெவலில் 6 டைரக்டர்ஸும், ஜோனல் லெவலில் 16 தலைவர்களும், ஹெச்ஓடிஸ் மற்றும் பிற தலைவர்களாக 130 பேருமாக இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றி வருகின்றனர். ஹிந்தி, போஜ்புரி, மகை, மைத்லி, உறவன், மராட்டி மற்றும் நேபாளி போன்ற 7 முக்கியமான மொழிகள் பேசும் மக்கள் மத்தியில் ஜெம்ஸ் ஊழியம் செய்து வருகிறது. சுவிசேஷம் அறிவித்தலும் சபை நிறுவுதலையும் இதய துடிப்பாக கொண்டு ஜெம்ஸ் 100 சபைகளை நிறுவி வருகிறது. ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 10 சபை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் ஜெம்ஸ் மூலமாக 100,000 அதிகமான ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பெரிய சிறிய சுவிசேஷ கூட்டங்கள், ஜீசஸ் மூவிஸ் மற்றும் கைப்பிரதி சுவிசேஷ புத்தகங்கள் மூலமாக 1,000 ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டு வருகின்றனர். 20 வேறுபட்ட சிறப்பு பயிற்சிகள் மட்டுமல்லாமல் 3 பைபிள் காலேஜஸ், 5 டிசைபிள்ஷிப் சென்டர்ஸ் மூலம் சுவிசேஷ பணிக்கான பயிற்சிகள் தீவிரமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 6,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையமும், 1,500 பேர் தங்கி பயிற்சி பெறும் வசதியும் உள்ளது. 10 இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், 65 ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ஸ், சோஷியல் ஆக்ஷன் சென்டர்ஸ், நர்சிங் ஸ்கூல், கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், டெய்லரிங் பயிற்சி மையங்கள், ஐடிஐ, பாலிடெக்னிக் இவைகள் மூலமாக 25,000 மாணவர்கள் கல்வியோடு சுவிசேஷமும் பெற்று வருகின்றனர். சில்ட்ரன் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக 100,000 குழந்தைகள் சந்திக்கப்பட்டு வருகின்றனர். 57 சில்ட்ரன் ஹோம்ஸ் மூலமாக அனாதைகள், ஊனமுற்றோர்கள், குழந்தை தொழிலாளர்கள், ஆதரவற்றோர், ஏழைகள், பாலியல் தொழில் செய்வோரின் குழந்தைகள் உட்பட 2,600 குழந்தைகள் வாழ்வில் மறுவாழ்வு பெற்று வருகின்றனர். பீகாரில் குறிப்பிட்ட சில கிராமங்கள் பாலியல் தொழிலுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் குடும்பத்தாரே தங்கள் வாலிப பெண் பிள்ளைகளை பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்தி வருகின்றனர். அவ்வாறு பாதிக்கப்பட்ட 100 மேலான பெண் குழந்தைகள் ஜெம்ஸின் சேஃப் ஹவுஸ் ப்ராஜெக்ட் மூலமாக பயனடைந்து வருகின்றனர். அன்றாட உணவுக்காக எலியை சாப்பிடும் முஷஹர் என்ற இன மக்களும், கோண்ட், கர்வா போன்ற ஆதிவாசி இன மக்களும் தங்கள் அன்றாட தேவைகள் கூட சந்திக்கப்பட போராடி வருகின்றனர். அவர்களின் அடிப்படை தேவையை உணர்ந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் திட்டங்கள் மூலம் ஜெம்ஸ் அநேக கிராமங்களில் கிறிஸ்துவுக்குள் அவர்களின் வாழ்க்கையை கட்டி வருகிறது. 150 படுக்கையில் கொண்ட ஜெம்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மூலமாக 1,000 மக்களின் சரீர மற்றும் ஆத்தும தேவைகள் சந்திக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நோயாளியும் கரிசனையோடு கவனிக்கப்படுவதும் அல்லாமல் அவர்கள் ஃபாலோ அப் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக சந்திக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகின்றனர். சராசரி 150 கிராமங்களில் மெடிக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக சுவிசேஷத்தின் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஜெம்ஸ் ரிவைவல் அண்ட் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக 100,000 மக்கள் இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலும் சந்திக்கப்பட்டு வருகின்றனர். ஜெம்ஸ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பண தேவைகளை சொல்வதில்லை. ஆவியானவரின் உந்துதலால் கேட்பவரிடம் மட்டுமே தேவைகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஜெம்ஸில் தேவைகளுக்காக ஒருபோதும் கடன் வாங்குவதில்லை. குறிப்பிட்ட ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை வேறு எந்த காரியங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுவதில்லை. இருந்த போதும்
கடந்த 45 வருடங்களாக ஜெம்ஸின் தேவைகளை தேவன் உண்மை உள்ளவராகவே நடத்தி வருகிறார். ஜெம்ஸ் என்பது தேவ திட்டத்தோடு தேவ தரிசனத்தினால் பிறந்து வட இந்தியாவிலும் அதை தாண்டியும் சந்திக்கப்படாத ஆத்மாக்களை சந்திக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாகும். ஆனாலும் ஜெம்ஸ் ஊழியம் செய்து வருகிற பகுதிகளில் 521 மில்லியன் மக்கள் சுவிசேஷத்தை இன்னமும் கேள்விப்படவில்லை. ஊழியத்திற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு, திறந்த வாசல்கள் இன்னமும் உண்டு. தேவனுடைய ராஜ்ய மகிமைக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை சந்திக்கும்படியாக ஜெம்ஸோடு கைகோர்த்து எழும்புவோம். தொலைந்து போன அந்த கடைசி ஆடு சந்திக்கப்படும் வரையிலும் தொடர்ந்து இடைவிடாமல் நாம் இயங்கிக் கொண்டே இருப்போம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களோடு வாருங்கள், எங்களோடு பங்கு பெறுங்கள். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல கால வேளையில் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெம்ஸ் ஊழியத்தின் சார்பிலையும் எங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற 3060 ஊழியர்களின் சார்பிலையும் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஜெம்ஸோடு நல்ல ஒரு தொடர்புடைய உங்களை சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக நீங்கள் செய்கிற ஜபங்களுக்காகவும் எங்களோடு கூட வைத்திருக்கிற நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் கால வேளையில் ஊழியத்தின் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே சில வசனங்களையும் பார்த்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இந்த நாளுக்கான மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் இந்த லாக்டவுன் தொடங்கின அந்த இனிஷியல் ஸ்டேஜிலேயே, இனிஷியல் நாட்களிலேயே ஆண்டவர் எங்களுக்கு சில காரியங்களிலே நல்ல தெளிவை கட்டளையிட்டார். மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் மாதம் தொடங்கி கொஞ்ச நாள் ஆகும் பொழுதே இந்த லாக்டவுன் சமீப காலத்திலே அது ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அதனால் என்ன செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஜெம்ஸில் உள்ள எல்லா சபைகளும் பில்டிங்ஸும் மற்ற மாதிரி பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாமே அவாய்ட் ஆனாலும் ஹவுஸ் சர்ச் மூவ்மெண்ட்டை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை தந்தார், ஒரு வெளிப்பாட்டை தந்தார். அதனால எல்லா மிஷன் ஃபீல்டில் எல்லா ஊழியக்காரங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்ன செய்தோம், ஒவ்வொரு வீடும் ஒரு சபையாக மாற வேண்டும். எங்களுடைய ஒரு ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொன்னா, மேக் எவ்ரி ஹவுஸ் அ சர்ச். முதல்ல சொன்னாங்க, என்ன பிரதர் நம்ம இதெல்லாம் தேவையா, நமக்கு லாக்டவுன் என்ன 10 நாள் இருக்கும், 20 நாள் முதல்ல போடு, 21 நாள், 3 வாரம் போட்டிருக்காங்க முதல்ல, இதெல்லாம் ரொம்ப நாள் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து என்ன செய்தோம், இன்சிஸ்ட் பண்ணோம், இல்லை பிரதர்ஸ் நம்ம அந்த லாக்டவுனுக்காக அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு நிக்காதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உலகம் முழுவதிலும் மையமாக வைத்து ஆண்டவர் செய்கிறார். அதனால இந்த காரியத்தில் நம்ம சபை கர்த்தருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹவுஸ் சர்ச் மூவ்மெண்ட் அப்படியே கிரியேட் பண்ணோம். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கறதா இந்த நாட்களில் காணப்படுது. ஏன் தெரியுமா, 2 காரியங்கள். 1, இந்த ஃபெல்லோஷிப் இல்லை, சபைக்கு ஒன்றா கூடி வரல அப்படின்னு சொல்லிட்டு புதிய விசுவாசிகள் பின்வாங்கி போகக்கூடிய காரியத்தை அதை அவாய்ட் பண்ணிருச்சு. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு குடும்பம் 3 குடும்பம் இப்படி சேர்ந்து, ஒரு 5 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் கூடி ஜெபிக்கு ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த முதல் காரியம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களை அறியாமலே ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு வாய்ப்பாக காணப்பட்டது. தெரியும், நல்ல விசுவாசிகள் லே லீடர்ஸு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச்சை நடத்துறதுக்கோ ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துறதுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வீட்டில் உள்ள ஒரு நல்ல ஒரு விசுவாசிய, ஒரு பெண்ணோ ஆணோ, அவங்கள நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க, 1-2 பாட்டு பாடி கொஞ்சம் ஒர்ஷிப்பில் நடத்துங்க, அதுக்கப்புறம் வசனத்துலேருந்து வாசித்து அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தங்க ஜபத்துக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே கையை வச்சு ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம்.
அதனால என்ன இருக்குனாக்க நிறைய நல்ல மூப்பர்கள் தேறின மூப்பர்கள் உருவாவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். சபை கூடி வருதலின் எண்ணிக்கை ஒரு 10 மடங்கு கூடுதல் ஆகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் இப்போ எல்லாம் எங்களுடைய விசுவாசிகள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், 2021 டிசம்பர் வரைக்கும் எங்களுடைய ஒரே ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொன்னால், மேக் எவ்ரி ஹவுஸ் அ சர்ச், ஒவ்வொரு வீட்டையும் ஒரு சபையாக மாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன்றாக நம்ம ஒரு பில்டிங்கில் கூடி வர்றதுக்கோ ஒரு சபைக்கு வர்றதுக்கோ நம்ம முயற்சி பண்ணுமோ அது நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தரும் என்று சொல்லுகிறதுல நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய சபையிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி நான் கேட்குறேன். உங்கள் சபையிலையும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லா தேசத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பெர் டே இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் மேலே போயிட்டே இருக்கு. இந்திய தேசத்தில் வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கு, இன்னும் ஃப்ளாட் ஆகல, அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கும். மற்ற தேசங்களில் மேலே ஏறி ஃப்ளாட் ஆகி கீழே இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கீழே இறங்க ஆரம்பித்து அட்லீஸ்ட் 1 வருஷம் ஆகுமா அவங்க நார்மல்சிக்கு திரும்பி வர்றதுக்கு. அப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம தேசத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல்ஸு திரும்பி வர்றதுக்கு இன்னும் குறைந்தபட்சம் 1 வருஷம் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நம்ம மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிடுவோம். நம்ம எப்படி ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை எப்படி அனுமதித்திருக்கிறாரோ அதில் ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஒருவேளை சர்ப்ரைஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாட்சியை கேட்கும்போது, இந்த லாக்டவுன் பீரியடில் ஏகதேசம் 60 பேர்கிட்ட பேப்டிசம் எடுக்கிறதுக்கு பல இடங்களில் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குதா? ஆமாம், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, ஒரு நாளும் தடைபடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அதை நாம் புரிந்து கொண்டு முன்னால் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து ஜெம்ஸ்க்காக ஜோம் பண்ணுங்க. எங்களை தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே மாறுதலை கொடுக்கும் ஜெபம் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். மாறுதலை கொடுக்கும் ஜெபம், சில மக்களுடைய ஜெபம், சில தனிப்பட்ட மக்களுடைய ஜெபம், சில குழுக்களுடைய ஜெபம் ஒரு பெரிய மாறுதலை கொடுத்தது. ஒருவேளை இந்த லாக்டவுனில் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருவேளை இந்த ஜெபத்தை குறித்து நாம் ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கும்போது, நிறைய டெஸ்டிமனிஸை நம்ம கேட்கும்போது நம்மையும் அது உற்சாகப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலரின் நடபடிகள் 9:17. இதில் பவுல் அடிகளை குறித்து, அனன்யாவின் மூலமாக பவுல் அடிகள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், இயேசுவை அறிந்து கொள்கிறார், அந்த இதில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஊழியனின், ஒரு தேவ மனுஷனின் கரங்களை வைத்து அவன் செய்கிற ஒரு ஜபத்துக்குள்ள ஒரு மாறுதலை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஜபம் ஒரு மனிதனை அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு மாற்றி விடுகிறது. வாசிக்கிறேன், அப்பொழுது அனன்யா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து பவுலின் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், சவுல் பவுலாக மாற்றப்படுகிறான். ஒரு சிம்பிள் பிரேயர் வருகிறான், தலையில கையை வைத்து ஜெபிக்கிறான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அவனுக்கு சொல்கிறான். A prayer for restoration. ஒரு ஜெபம் ஒரு மனுஷனை அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, அறியாமையில் இருந்த சில காரியங்களிலிருந்து அவனை மாற்றி விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்போதும் ஜெபிக்கும் போது என்ன, எனக்காக இதை கொடுங்க ஆண்டவரே, நம்மளுடைய தேவைகளுக்காகவே அப்படியே செல்ஃப் சென்டர்ட் பிரேயராகவே இருக்குது. ஆனா இங்க ஒரு தேவனுடைய மனுஷனுடைய சின்ன சிம்பிளான ஒரு வார்த்தையில சொன்னப்பட்ட ஒரு ஜெபம், ஏய் ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறார், உன் கண் பார்வையடையும், நீ நல்லா இருப்ப, நீ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பெறுவாயாக என்று சொல்லுகிற ஒரு சின்ன ஜெபம். அந்த ஜெபம் என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வேத வசனத்துல பவுலை விட மேலான ஒரு ஆள் கிடையாது, அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு அப்போஸ்தலனை உருவாக்கி விட்டது. காணப்படணும் ஒரு மனுஷனை தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து,
அல்லது தன்னுடைய அறியாமையிலிருந்து அவனை விடுதலையாக்கி தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு வருவதற்கு அந்த ஜபம் காணப்படணும். இதுக்கப்புறம் அனனியாசை பத்தி பெருசா ஒண்ணுமே இல்லை. போகிறான், கரெக்டா ஜெபம் பண்ணுகிறான், ஜோம் பண்ணிட்டு அவன் சொல்லுகிறான். ஆனா அனநியாசம் பயத்தோட இருக்கிறான். ஆண்டவரே, இவன் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் அல்லவோ, இவனுக்கு நான் போய் எப்படி நான் இந்த காரியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயக்கத்துல இருக்கிறான். ஆனா அந்த நேரத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை அனுப்பி ஒரு சின்ன ஜபத்தை செய்ய வைத்து பவுலை ஊழியக்காரனாக, கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த ஜபம் பயன்படுகிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஜபத்துல ஒரு மாறுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க, நிறைய மிஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆண்டவர் இந்த கால வேளையில் இந்த மாதிரி ஒரு ஜபத்தை, மாறுதலை கொடுக்கும், மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜபத்தை நீங்கள் செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். அதை செய்கிறதற்கான விசுவாசமும், அதை செய்கிறதற்கான பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருக்கிற அந்த உணர்வுள்ள இருதயம், சென்சிட்டிவ் ஹார்ட் நமக்கு இருக்குமானால் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அதை செய்கிறதற்கு உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. இரண்டாவது ஜபம் ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண வைக்கக்கூடிய ஒரு ஜபம். நாம் இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட அந்த வேத பகுதி அப்போஸ்தலர் 12 அதிகாரம், அதுல நம்ம 1-11 வரைக்கும் நம்ம வாசித்தோம். இதுல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்துகிறான், கொலை செய்ய தொடங்குகிறான். அது யூத மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால அவன் என்ன செய்கிறான், பேதுருவையும் பிடித்து அடைத்து போடுகிறான். அந்த நேரத்துல சபை என்ன செய்தது, 5வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊக்கத்தோடு செய்கிற ஒரு ஜெபம், ஒரு சிறு கூட்டம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் சபையில சில வயதான மக்களுக்கு அல்லது சில டெஸ்பரேட்டான மக்களுக்கு, எங்கேயோ வாழ்க்கையில் அடி வாங்கியிருப்பாங்க, அல்லது இப்போ நிறைய பேருக்கு ஆழமான ஜபம் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த கொரோனானால வரும் நிறைய பேருக்கு. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு ஜபம் சொல்லப்படலை. தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்தினருக்காகவோ தன்னுடைய ஆரோக்கியத்திற்காகவோ ஏறெடுக்கப்படுகிற ஜபம் அல்ல. அந்த சபையார் கூடி வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தேவனுடைய மனுஷனுக்காக ஊக்கமாய் ஜபிக்கிறார்கள். இந்த ஊக்கமான ஜெபம் என்னத்தை செய்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். பேதுரு சங்கிலியினால் கட்டப்பட்டு ரெண்டு போர்ச்சேவருக்கு நடுவுல, இன் தி மிடில் ஆஃப் டூ சோல்ஜர்ஸ் இஸ் ஸ்லீப்பிங். அந்த நேரத்தில் இவர்கள் பண்ணுகிற ஜெபம், அந்த கையில் இருக்கிற சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது, அது விழுகிறது கீழே. அந்த ஒரு சோல்ஜர் கூட அதுல எழுப்பப்படாம அவங்க எல்லாம் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது தாழ்பால்கள், இரும்பு தாழ்பால்கள் இருந்த அந்த கதவுகள் திறக்கப்பட்டு பேதுரு வந்துட்டு டிராமேட்டிக்கா விடுதலையாய் போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன், பேதுரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தல ஊழியன், அவனை காக்குவதற்கு ஆண்டவர் ஒரு சித்தம் கொண்டிருந்தார். அதுக்கு யாரை பயன்படுத்தினா, ஊக்கமாய் ஜெபிக்கிற இந்த சிறு கூட்டத்தை பயன்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, எத்தனை செய்திகளை கேட்கிறோம், நிறைய நேரத்தில் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி கையை கூப்பின ஒரு சிம்பிள் அழகாக வாட்ஸ்அப்பில் இருக்குது, இமோஜி. அதில் என்ன செய்வாங்க, கரெக்டாக யாராவது ஏதாவது ஒன்று இது பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உடம்பு சரியில்லை, யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி அடிபட்டுருச்சு ஏதாவது சொன்னால் உடனே இப்படி வருது. அந்த இப்படி வருது போட்டதோட நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த ஊக்கமான ஜெபம் இப்படி கையை ஒரு இமோஜி போடுறது கிடையாது. இந்த ஊக்கமான ஜெபம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே அதிசயங்கள் செய்யும், அற்புதங்கள் செய்யும் எனக்கு, ஆண்டவரே எங்களை சார்ந்த மக்களுக்கு, என்னுடைய சபையின் விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவரே தேவையுள்ள மக்களுக்கு, ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அழுது உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இந்த ஊக்கமான ஜெபம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நிறைய பேருக்கு இந்த லாக்டவுனால நேரம் போக மாட்டேங்கி, போர் அடிச்சிருது. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ இந்த 4 சவருக்குள்ள என்ன செய்யறது அப்படின்னு. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த ஊக்கமான ஜெபம். அது என்ன செய்யும், இட் வில் பிரிங் டெலிவரன்ஸ்.
மிரக்கிள்ஸ் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்கிற ஒரு ஜபமாக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிருபையை தருவாராக. சமீபத்தில் இந்த நாட்களில் இந்த ஒரு கடந்த ஒரு 4-5 மந்த்ஸாக ஜெம்ஸில் உள்ள எல்லா ஊழியர்களோடும் ஜூம் கால் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்டிமனி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது, ஊக்கமான ஜபம். சமீபத்தில் உங்களுடைய மகாராஷ்டிராலே தான் உங்களில் சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க, அந்த சர்ச் டெடிக்கேஷனு கூட வந்திருப்பீங்க, ஷிராலான்னு சொல்லுகிற ஒரு இடத்துல. அங்கே இருக்கிற அந்த அமித் பிரபா தம்பிக்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களா, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு பேரலைஸ்டு, டோட்டலி பேரலைஸ்டு, ஒரு வருஷத்துக்கு மேலே பேரலைஸ்டு, அப்படியே கட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. வயசான ஒரு அப்பா அம்மா, அவர் மனைவி, அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காங்க, நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த நம்ம ஊழியக்காரர் சொல்கிறாரு, அண்ணா எங்கள் போகும்போது உண்மையிலே அவர் கட்டில் படுத்துருக்கிற நிலைமையை பார்த்தா நமக்கே விசுவாசம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை. என்ன செய்கிறான், போய் ஊக்கமாக ஜெபிக்கிறான், இருதயத்தை ஊற்றி அவன் ஜெபிக்கிறான் அவங்களுக்காக. டோட்டலி பேரலைஸ்ட் மேன், மெடிக்கலி டோட்டலி கான். அவன் சொல்லாங்க கொஞ்ச நாள் அப்படியே கட்டில் இருந்து செத்து போயிடுவான் அப்படின்னு கைவிட்ட ஒரு கேஸ். இந்த சகோதரன் போய் அங்கே ஜெபிக்கும் போது நல்ல ஊக்கமாக ஜெபிச்சுட்டு வந்துட்டான். அவ்வளோதான், ஒரு 2-3 நாள் ஆகல, மனைவி ஆளை விட்டுருக்குறா, ஐயா எங்கள் வீட்டுக்கு திரும்பி வாங்க. என்னம்மா எதுக்கு, எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு உட்காந்துட்டார் நீங்கள் ஜூம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த முழு குடும்பமும் இப்போ கர்த்தருடைய சபைக்கு வருகிறார்கள், அவர்கள் ஞானஸ்தானத்துக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊக்கமாக மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு சபையாக உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை செய்கிறதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு கிருபையை தருவாராக. பி டெலிஜென்ட், சுவிச் ஆஃப் யுவர் மொபைல்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்துருங்க. சும்மா இது ஒரு கை போடுறதோடு உங்களுடைய ஜெப வாழ்க்கை முடியலை. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், யார்ட்டையாவது நான் ப்ரேயிங் அப்படின்னு சொன்னேன்னாக்க ஐ வில் ப்ரே, ஜெபித்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன், அல்லது நான் சொல்லுவேன் ஐ வில் ப்ரேன்னு சொல்லி எழுதுவேன். நான் ப்ரேடுன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன்னா அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், ஐயா நான் உங்களுக்காக ஜெபித்தேன், சின்சியராக என்னுடைய இருதயத்திலேருந்து உங்களுக்காக நான் ஜெபித்தேன். லெட் அவர் ப்ரேயர் பி எ சின்சியர் ப்ரேயர் அண்ட் லெட் அவர் ப்ரேயர் பிங் டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண செய்கிற ஒரு ஜபமாக காணப்படட்டும். 2 ஜபத்தை நம்ம பார்த்தோம். முதல் ஜபம் என்ன ஜபம், ஒரு மனுஷனை ரிஸ்டோர் பண்ணி அவனை உருவாக்கி பின்வாங்கத்திலேருந்து ஒருத்தனை உருவாக்கி கொண்டு வந்து அவனை கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாக மாற்றுகிற ஒரு ஜபம். 2வது ஜபம் என்ன, அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படுகிற ஒரு ஜபம். 3வது ஒரு ஜபத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். என்ன ஒரு திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 10வது அதிகாரம் 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும், கொர்நேலியேசு குறிச்சு எழுதியிருக்குது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரு, கொர்நேலியு. இந்த கொர்நேலியஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கன், தெய்வ பயம் உள்ளவன், ஆனால் அவன் இயேசுவை குறித்து அறிந்தவனா இல்லை. இஸ் நாட் அ பர்சன் ஹூ நியூ கிரைஸ்ட். அவனுடைய உறவினர்கள் எல்லாம் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்களா இல்லை. பட் ஆனால் அவனுடைய ஜபம் ஏறெடுக்கப்பட்டது என்று சொல்லி தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறான். நீங்க திரும்பி வீட்டில் உட்கார்ந்துருக்கும்போது நீங்க அதை ஃபுல்லாக அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவனுடைய தான தர்மங்கள், அவனுடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு ஏறெடுக்கப்படுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேதுருட்ட சொல்லுகிறார், ஏ அப்பா இந்த மாதிரி ஒருத்தன் ஜோம் பண்றான், அவன் ஒரு அவிசுவாசி, அவன் ஒரு யூதன் அல்ல, ஆனா அவனுடைய ஜபம் என்னிடத்துல வந்ததுனால நீ என்ன செய்ய, அவங்ககிட்ட நீ போய் அப்படி நீ அவனுக்கு வந்துட்டு நீ சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுகிறாரு. அவனுடைய ஜபத்தின் ஆழம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த முழு சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது என்ன செய்கிறான், பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு வந்து அவன் இந்த கொர்நேலியஸ் இடத்துல வரும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை வாசிக்கலாம், 27வது வசனம், அவனோடு கூட பேசிக்கொண்டு உள்ளே போய், யாரு, பேதுரு, அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு. இந்த கொர்நேலியஸ் ஜெபம் எப்படிப்பட்டது, இட் இஸ் எ பிரேயர் விச் பிரிங்ஸ் ஆக்ஷன் ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அவனோடு தொடர்புள்ள நண்பர்கள், உறவினர்கள், அவர்களை விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வருகிற அளவுக்கு இவனுடைய ஜபம் காணப்பட்டது. அந்த ஜபம் இவனுக்கு ஒரு கிரியையை கொடுத்தது. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சார்ந்த, உங்களுடைய தொடர்பில் இருக்கிற உங்களுடைய உறவினர்கள்,
உங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்காக உங்களுடைய ஜபம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதற்கு உங்களை உந்தி ஏவுகிறதா? அநேக நேரத்தில் நம்முடைய ஜபம் எப்படி காணப்படுகிறது? நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக காணப்படுகிறது. இங்கு இந்த கொர்னேலியஸ் என்ன செய்கிறான்? தான தர்மங்களை செய்கிறான். வெரி குட், நோபிள் மேன், ஒரு சன்மார்க்கன், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். இயேசு பத்தி தெரியாது அவனுக்கு, ரட்சிப்பின் வழியும் அவனுக்கு தெரியாது. அப்படி இருந்த பொழுதும் அவனுடைய ஜபங்கள் அது தேவனுடைய இருதயத்தை தொட்டது. மாத்திரமல்ல, அது அவனை கிரியை செய்கிறதற்கு ஏவினது. அந்த கிரியை எப்படிப்பட்டது? கூட உள்ள எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சோடனே அவங்க கேட்டிருப்பாங்க, ஐயா கொர்னேலியஸ் எதுக்குப்பா எங்களை கூட்டு வந்தார்? இல்லை ஒருத்தர் வர்றாரு, வந்து எதாவது சொல்லி தருவார். எவ்வளோ ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜபம் ஆழமான ஜபமாக, கர்த்தருடைய இருதயத்தை தொடக்கூடிய ஒரு ஜபமாக காணப்படுமானால் அது எப்படி நம்மளை மாற்றிவிடும்? நம்முடைய உறவினர்களுக்காகவும் நம்மளை சார்ந்த மக்களுக்காகவும் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதனையாளனாக மாற்றிவிடும். அவன் கொர்னேலியசுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அவிசுவாசிகளிலே அல்லது ஜென்டைல்ஸிலே, புறஜாதிகளிலே முதலாவது ஞானஸ்தானம் பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு இந்த கொர்னேலியசுவா மாறிவிடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, லெட் யுவர் ப்ரேயர் பி எ பிளெஸிங் ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கு உங்களுடைய ஜபம் ஒரு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை சார்ந்த மக்களுக்கு தேவன் விரும்புகிற காரியத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். The more you are open, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஓபனா உங்களுடைய ஜெபத்துல நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த உறவினர்களை கர்த்தரிடத்துல கொண்டு வருவதற்கு அது ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. Let our prayer be so diligent that it will help us to act to bring our family members to Christ. நம்முடைய குடும்பத்தினரை கர்த்தரிடத்துல கொண்டு வருவதற்கு அது ஒரு ஊன்றுகோலாக மாறும். அது மூன்றாவது காரியம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான்காவது ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அது? தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய முழு எண்ணத்தையும் நோக்கத்தையும் சபையின் டைரக்ஷனையும் மாற்றுகிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தல நடபடிகள் 13:2-3. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். உடனே என்ன செய்கிறாங்க? அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கையை வைத்து என்ன செய்கிறார்கள்? அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஒரு சபை ஒரு மிஷன் ஓரியன்டா? அறியப்படாத ஜனங்கள் இன்னும் ஊழியத்திற்கு புதிய இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிற ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அவர்கள் செய்த ஒரு ஃபெர்வென்ட் ப்ரேயர். உங்களுடைய சபையிலே ஜபம் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய ஜபம் எப்படி காணப்படுகிறது? இஸ் யுவர் ஃபேமிலி ப்ரேயர் மேக்கிங் யுவர் சில்ட்ரன் டு கோ ஃபார் மிஷன்ஸ்? தேவ ஊழியத்தை செய்கிறதற்கு, தேவ ஊழியத்திற்காக எதையாவது காரியங்களை சாதிப்பதற்கு உங்களுடைய ஜபம் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களை சார்ந்த மக்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதா? உங்க சபையுடைய ஜபம் அறியப்படாத இடத்தை குறித்த ஒரு ஆதங்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறதா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சபை என்ன செய்கிறது? சாதாரணமா உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. உபவாசம் பண்ணி அவ்வளவு ஆழமா ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க சொல்றாரு, ஏப்பா நீங்க நல்லா செட்டில்டு சர்ச், போதாது, இன்னும் அடுத்த இடத்துக்கு போகணும்பா. அதனால என்ன, நீங்க ஒரே இடத்துல இருந்து நல்ல வசனம் கேட்டு நல்லா வளர்ந்தது போதும். ரெண்டு மூத்த தலைவர்களை என்ன செய்யுங்க? அவங்களை வேறு பிரித்து அவங்களை என்ன செய்யுங்க? அனுப்பி விடுங்கன்றாங்க. அப்போ அந்த சபை என்ன செய்யுது? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க மேல கையை வைத்து அவங்ககிட்ட என்ன சொல்லுது? கோ, புதிய இடத்துக்கு போங்க ஐயா. அப்போஸ்தல ஊழியம் என்பது என்ன? அறியப்படாத ஜனங்கள். மும்பையில் எத்தனை இடத்துல அறியப்படாத இடங்கள் உண்டு? அங்கு போகிறதுக்கு ஒரு அவுட்ரீச்சுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். மகாராஷ்டிராவில் எத்தனை பகுதிகளில் இன்னும் சபைகள் ஸ்தாபிக்கப்படவில்லை? எத்தனை கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படவில்லை? கர்த்தர் உங்களோடும் எங்களோடும் பேசுவாராக. சமீபத்தில் எங்களுடைய ஜெம்ஸ் மகாராஷ்டிராவுடைய ஊழியர்கள் எல்லாத்தையும் கூட்டி வைத்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்துவதற்காண்டு ஒரு உதவி செய்தார். அவர்களோடு அதிக நாட்கள் நாங்கள் பேசினது உண்டு.
உங்களிலே சிலருக்கு தெரியும், நம்ம மகாராஷ்டிராவில் வந்துட்டு உங்களுக்கு பனுவேலேருந்து தாண்டி கோவா வரைக்கும் அது ஒரு 700 கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ட்ரை ஏரியா. ஒன்று, அங்களுடைய அங்கே இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பிளாக்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100,000 பேர், 80,000 பேர், 40,000 பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸ்கேட்டர்டு பீப்புள். ஆனால் ஆவிக்குரிய கட்டுகள் பயங்கர ஸ்ட்ராங். அப்போ கொங்கன் ஏரியாவில் கொஞ்சம் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்டிமனி, நாங்கள் ஒரு 2 ஃபேமிலிஸை முதல்ல அனுப்பினோம். இப்போ அங்கே 3 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில். அங்கு சபை கட்டுறதுக்கு நடம் வாங்குறதுக்கு இப்போ ஃபுல் மூச்சில் ஓடிட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரத்தில் அங்கே ஒரு சபையும் நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது ஒரு லாங் பெண்டிங் ஒன்றுது. உடனே அங்கே நிறுத்தியிருந்தோமா, 3 பேர் போயிட்டாங்களே சந்தோஷமா இருக்கும் இல்லை. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு டெஸ்டிமனி, ஒரு பேரலைஸ் ஆகி படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஜோம் பண்ணால் அதே அமித் பவார் நல்ல ஒரு சபையை ஸ்தாபித்து பில்டிங் கட்டி பார்சனேஜ் கட்டுற அளவுக்கு வந்தாச்சுப்போம். அந்த சபையில் இருந்துட்டு இப்போ அவருக்கு வந்துட்டு என்னன்னாக்கா அடுத்து அவர் மூவ் பண்ணுறதுக்கு அவரே சொல்லிட்டாரு, அண்ணா எங்களுக்கு இங்கே எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்துட்டேண்ணா இருக்கிறேன்னா, என்ன நீங்கள் வெளியே எங்கேயாவது அனுப்பிடுங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ ஜோம் பண்ணி சொல்லுங்கப்பான்னு. அவன் சொன்னான், அண்ணா எனக்கு கொங்கன் ஏரியாவுக்கு அனுப்புங்க. அப்போ அது கடினமான ஏரியா, போகிறதுக்கு ரெடியா இல்லைண்ணா? நாங்கள் ஜோம் பண்ணுறோம், அங்கே போகிறதுக்கு ரெடி. கணவன் மனைவி 2 பேரும் ஜோம் பண்ணாங்க. இப்போ 3 பேர், 2 குடும்பம், 1 பேச்சுலர். அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணா எங்களை வந்துட்டு நீங்கள் சிந்தனூருக்கு அனுப்புங்க. ஐயா சிந்தனூருக்கு இன்னும் கடினமான பகுதி, அங்கே நீங்கள் போகிறீங்களா? ஆமாம் நாங்கள் போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லும்போது சிந்துதுர்கில் நாங்கள் ஒரு 3 இடத்த இப்போ பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கண்கவலி, குடால், சாவந்தவாடி, அந்த இடத்துல கீழே நீங்கள் பாம்பேலேருந்து நீங்கள் கோவா வழி நீங்கள் சவுத்துக்கெல்லாம் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல. அதில் கண்கவலியில் அவரை பேஸ் பண்ணுறதுக்கு இப்போ யோசித்துருக்குறோம். யோசித்துட்டு 2 தடவை அவர் சர்வே பண்ணிட்டு வந்தாச்சு. நீ கூட்டி சீக்கிரம் இந்த 3 பேரை அங்கே மூவ் பண்ண போகிறோம். வாய் டெலிஜெண்டாக ஜோம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் ஐயா அறியப்படாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இடத்தை நமக்கு காட்டி கொடுப்பார். அதற்காக கொடுத்து, அதற்காக நாம் செலவழித்து, அதற்காக நேரத்தை கொடுத்து, அதற்காக மக்களை உருவாக்கி அனுப்பி ஆண்டவரே சபைகள் இல்லாத இடத்துல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டும் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு வரும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுவாராக. இந்த அப்போஸ்தலர்கள் பண்ண ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்? ஆழமான ஜபம். அந்த ஜபம் பரிசுத்த ஆவியானவர் உடனே சொல்றாரு, ஏப்பா 2 பேரும் பிரிச்சு விடுங்க, இன்னும் இடம் இருக்கு, இன்னும் போக வேண்டிய இடம் பயங்கரம், இன்னும் அறியப்படாத ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, அனுப்பி விடுங்கப்பா 2 பேரை. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன ஆண்டவரே, நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம் உங்ககிட்ட, எங்களுக்கே இன்னும் நிறைய வேலை இருக்கு, எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் அதுவும் சீனியர் லீடர்ஸ், 2 பேரை நாங்க அனுப்ப முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். ஆனா அந்த டெலிஜென்டா ஃபெர்வெண்டா ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜபம் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறிச்சு ஒரு பெரிய கரிசனையை கொடுத்து தேசங்கள் சந்திக்கப்படணும்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சிக்கு நேராக உங்களை உந்தி ஏவும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, இந்த ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்கு நேராக உங்களை கொண்டு வரும்படி பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். 4 வகையான ஜபங்களை பார்த்தோம். முதல் ஜபம் எப்படிப்பட்டது? ஒரு பின்வாங்கி போன ஒரு மனுஷன், அறியாமையில் இருக்கிற ஒரு மனுஷனை ரிஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பிரேயர் ஆஃப் ரிஸ்டோரேஷன். பாவ வாழ்க்கை, அறியாமையில் இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு மனுஷனை கர்த்தருக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு ஜபம். போகிறான், கையை வச்சு ஜோம் பண்ணுறான், இட் இஸ் அ ப்ரேயர் ஆஃப் ரிஸ்டோரேஷன். அதை செய்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 2வது ஒரு ஜபத்தை நம்ம பார்த்தோம். அது என்ன ஜபம்? அது கட்டப்பட்ட மனுஷனை விடுதலை ஆக்குறதுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர், ஒரு மிராக்கிள் ஒர்க்கிங் ப்ரேயர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்கிற ஒரு ஜபம். 3வது ஒரு ஜபத்தை நம்ம பார்த்தோம். அந்த ஜபம் என்ன செய்கிறது? அந்த ஜபம் ஒரு 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 மனுஷனை அவனுடைய குடும்பத்தினருக்கு, அவனை சார்ந்து அவனோடு கூட இருக்கிற மக்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை செயல் திட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஜபம். 4வது ஒரு ஜபத்தை பார்த்தோம். அது எப்படிப்பட்ட ஜபம்? அறியப்படாத ஜனங்களுக்கு எப்படியாவது போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை மாற்றுகிற ஒரு ஜபமாக காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை குறித்து பேசுவாராக, ஒரு சபையாக இதை குறித்து பேசுவாராக. ஒரு ஆழமான ஒரு ஜபம் வரும்போது அது மாறுதலை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருமுறை கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எங்களோடு கூட தோள் கொடுத்து நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழத்திலையும் நாம் கடந்து போவதற்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஜபிக்கலாமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 படியான இந்த ஜபத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, மாறுதலை கொண்டு வருகிற இந்த ஜபத்தை நாங்கள் செய்யவும், எங்களை சார்ந்த மக்கள் செய்யவும்,
கர்த்தர் ஒரு பெரிய கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே ரிஸ்டோர் ஆக வேண்டிய மக்களை ரிஸ்டோர் ஆக்குறதுக்கான ஒரு ஜபம் காணப்படட்டும். ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மிரக்கிள் ஒர்க்கிங் ஜபத்தை செய்யக்கூடிய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சின்ன பெரிய மக்களுடைய வாழ்க்கையில் அது பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடவே ஆண்டவரே, குடும்பத்தினருக்காக ஆண்டவரே, அவர்களை சார்ந்த மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு ஆதங்கம் பெருகட்டும். எல்லாவற்றுக்கும் மேல அறியப்படாத ஜனங்கள் பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய அபிஷேகம் இந்த சபையிலையும் கிரிய செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜென்ஸ்க்காகவும் ஊழியத்திற்காகவும் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்காகவும் ஆண்டவரே இவர்கள் தாங்குகிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே போதகரையும் அவங்களுடைய மூப்பர்கள் ஆண்டவரே கமிட்டியையும் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொலை நோயின் நாட்களில கர்த்தர் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும். இயேசுவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 267 நாம் பாடுவோம். இந்த வேளையிலே தேவ நாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். பாமாலை 267. செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்து
இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டிய இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். உம்முடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜேம்ஸினுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இந்த சிறப்பு ஞாயிறிலே ஆண்டவரே நாங்கள் தாங்கி வரக்கூடிய ஊழியரை குறித்தும் இன்னும் ஜேம்ஸினுடைய ஊழியத்தை குறித்தும் கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீர். அதோடு கூட மட்டுமல்லாமல் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 12 அதிகாரத்திலே இருந்து நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்தி அதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உம்முடைய தாசனை உம்முடைய ஆவியினால் நிரப்பி காத்துக்கொள்ளும் கேட்ட நாங்களும் சத்தியத்தின் பிரகாரமாய் நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஊழியம் ஆண்டவரே உமால் தெரிந்து கொள்ளப்பட்டதானே எங்கள் ஒவ்வொருவருடையது என்று நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த ஊழியத்தை இருக்கிற இடத்திலேயே நாங்கள் செய்யத்தக்கதாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்து நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவர்களுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியுமாய் உங்களுடைய சமூகத்திலே கூடி உங்களை தொழுது கொள்ளும் வரை உங்களுடைய நீங்காத பிரச்சனை வழிநடத்தல் பாதுகாப்பு எங்கள் ஓரோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை அறிவிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். சமாதானத்தோட போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.